ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். இன்றைக்கி இந்த மோஸ்ட்லி நிறைய பேரோட மொபைலில் விளையாடுற ஒரு கேம் தான் கார்டன் ஷேப்ஸ். ஸோ இந்த கேம் வந்து நிறைய பேர் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பட் சில பேர் வந்து இந்த மொபைலில் வந்து இது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த கார்டன் ஷேப்ஸ் மொபைல் கேமில் வந்து ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து நம்ம கார்டன் ஷேப்ஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது நீங்கள் இந்த கார்டன் ஷேப்ஸ் கேம் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, கேம் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி அப்படியே ஓப்பன் ஆகினாலும் ஓப்பன் பண்ணோடனே ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படியே எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது, இல்லாட்டி ஸ்ட்ரக் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் லைக்னையும் கிளிக் பண்ணிடுங்க. கார்டன் ஷேப்ஸ் கேமில் வந்து ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா முதல் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் கார்டன் ஷேப்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இந்த கேம் அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியே ஆகணும். அப்படி அப்டேட் பண்ணும் போது புதுசாக எதுவும் ஃபீச்சர்ஸ் வந்திருந்தாலும் உங்களால் விளையாட முடியும், அதோட வந்து இந்த இஷ்யூ இல்லாமல் வந்து இந்த கேமை விளையாடவும் முடியும். ஆனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாருங்கள், ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா இதில் வந்து நீங்கள் சர்ச் பாரில் கார்டன் அப்படின்றத சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கார்டன் ஷேப்ஸ் கேம் வந்து டிஸ்பிளே ஆகும், அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா பாருங்கள், ஃபோர் ஸ்டாப் காட்டும், அதை வந்து கொடுத்து நீங்கள் இருக்கும் ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீன் போங்க. ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு இந்த கார்டன் ஷேப்ஸ் கேம் ஓப்பன் பண்ணி நீங்கள் விளையாண்டு செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு முன்னால் இந்த கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்படி கிளியரிட்டாக பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைல் ஆப்டிமைசர் இருக்குமா இருந்தால் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன் அப்பும் ஆப்டிமைஸும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் ஆகி ஒன்றாகினதுக்கு அப்புறமா இந்த கார்டன் ஷேப்ஸ் கேமை விளையாண்டு கூட செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கார்டன் ஷேப்ஸ் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இதில் இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகச்சு அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.